வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 71 வயதிலும் சபரிமலைக்கு சென்று வந்த சிவாஜி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1999 வருடம் சபரிமலை சென்றார். அப்போது தன் மனைவி கமலா அம்மாவையும் சபரிமலைக்கு அழைத்துச் சென்றார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கமலா அம்மாவோடு சபரிமலைக்கு சென்றது அதுதான் முதலும் கடைசியுமான நிகழ்வு ஆகும். சிவாஜி அவர்கள் அதற்கு முன்பு 1987 வருடம் தான் சபரிமலைக்கு சென்று இருந்தார். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து 1999 வருடம் தான் சபரிமலைக்கு சென்றார். சிவாஜி அவர்கள் சபரிமலைக்கு சென்றது 20 தடவைகளுக்கு மேல் இருக்கும். இதற்கு முன்பு பல தடவை சபரிமலை சென்றபோது நம்பியார் தலைமையில் இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று இருக்கிறார். 1999 வருடம் அவர் சபரிமலைக்கு சென்றபோது அவருடன் அவரது மனைவி கமலாம்மாள், மகன் நடிகர் பிரபு, தம்பி மகன் கிரி, தங்கை மகன் குமார், பேரன் ஆகியோரும் சென்றார்கள். அன்னையிலத்திலேயே விசேஷ பூஜை நடத்தி இருமுடிகட்டும் நிகழ்ச்சி முடிந்ததும் மாலையில் சிவாஜி கணேசனும் அவரது மனைவி கமலா அம்மாவும் மகன் பிரபுவும் மற்றவர்களும் ரயில் மூலம் சபரிமலை புறப்பட்டு சென்றார்கள். கோட்டயத்தில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் பம்பை சென்று பின்னர் சபரிமலை சென்றார்கள். சிவாஜி அவர்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1999 வருடம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றார். சிவாஜி அவர்கள் சபரிமலை செல்வதற்கு முதல் நாள் கருணாநிதியை சந்தித்து பேசினார். அந்த நிகழ்வை கேள்விப்பட்ட சில நிருபர்கள் சிவாஜி அவர்கள் திமுகவில் சேரப்போவதாக சில பத்திரிகைகளில் செய்தியை பரப்பினார்கள். இதையறிந்த மற்ற சில பத்திரிகை நிருபர்கள் அவரை அன்னை இல்லத்தில் சந்தித்து பேசினார்கள். அப்போது நிருபர்களிடம் நடிகர் திலகம் கூறியதாவது, நான் நேற்று என் நண்பர் கருணாநிதியை சந்தித்து பேசினேன். அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நான் திமுகவில் சேரப்போகிறேன் என்று ஒரு பத்திரிகையில் செய்தி வெளிவந்திருக்கிறது. சும்மா சந்தித்தால் கூட அரசியலில் சேருகிறான் என்று கூறுவதா? என் நண்பர் உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். அவர் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என விரும்புகின்றவன் நான். இப்போது இங்கு ஐயப்ப பூஜை நடந்தது. இந்த பூஜையில் கூட என் நண்பர் உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டேன். நண்பரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போய் பார்ப்பேன். உடல் நலம் பற்றி விசாரிப்பேன். இது வழக்கமாக நடைபெறுவதுதான். நேற்று சந்தித்த போது கூட என் உடல்நலை பற்றி வருத்தப்பட்டார். நான் சமீபத்தில் 2 தடவை உடல்நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் செய்தேன். அதை தெரிந்து கொண்ட நண்பர் கருணாநிதி என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை என்று கடிந்து கொண்டார். கலைஞர் மீது எனக்கும் என் மீது கலைஞருக்கும் இடையே அப்படி ஒரு பாசம். நீண்ட கால நண்பர் அல்லவா, இந்த பாசத்தை அரசியலாக்கி விட்டார்களே. நான் அரசியலை விட்டு விலகி பல வருடம் ஆகிவிட்டது. எனக்கு வயதாகிவிட்டது. இனிமேல் போய் எந்த கட்சியில் சேர வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ எனக்கு இல்லை. காமராஜர் இருந்தபோது அவருக்காக ஓடி ஓடி உழைத்தேன். அவரும் போய் சேர்ந்து விட்டார். அப்போது நானும் அரசியலில் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் தொடர்ந்து அரசியலில் இருந்தேன் பாருங்கள். அதுதான் மாபெரும் தவறு. இப்போது நான் எந்த அரசியலிலும் இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு என் மனைவியை காசிக்கு கூட்டிட்டு போய் வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். முன்பு வடக்கே போனேன், இப்போது தெற்கே போகிறோம். என் மனைவிக்காக இப்போது சபரிமலை செல்கிறேன். என் மனைவியும் மாலை போட்டிருக்கிறார். இதுதான் அவருக்கு முதல் தடவை. நான் 20 முறையாவது சபரிமலை போயிருப்பேன். 12 வருடங்களுக்கு பிறகு இப்போதுதான் போகப் போகிறேன் என்று நடிகர் திலகம் நிருபரிடம் தெரிவித்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் வில்லன் நடிகர் எம்என் நம்பியார் அவர்களை குருசாமியாக கொண்டு பல முறை சபரிமலைக்கு சென்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன் மகன் நடிகரான இளைய திலகம் பிரபு அவர்களுடனும் பல முறை சபரிமலை சென்று வந்துள்ளார் சிவாஜி அவர்கள். அந்த 1999 வருடம் தான் முதன் முறையாக தன் மனைவி கமலா அம்மாவை சபரிமலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த 1999 வருடம் தான் நடிகர் திலகம் கடைசியாக சபரிமலைக்கு சென்று வந்தார். அப்போது அவருக்கு வயது 71 என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 71 வயதிலும் நடிகர் திலகம் அவர்கள் சபரிமலைக்கு சென்றுள்ளார். நடிகர் திலகம் நடித்த வாழ்க்கை திரைப்படத்தில் ஐயப்பனுக்கு மாலையிட்டு சபரிமலை செல்வதாக வீட்டில் பூஜை செய்வது போல காட்சியிருக்கும்.